மனித வாழ்வு விடுதலை பெற்றதாக இறைவனுக்குள் என்ற உரிமை வாழ்வாக வாழ வேண்டும் என்பதை ரோமர் புத்தகம் 6:12-18 சொல்லுகிறது. அதில் 16 எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் என்றோ, அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களை அடிமையாக்கினால் சாவீர்கள், நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையர் ஆவீர்கள். இதோ பாவத்திற்கும் சாபத்திற்கும் நாம் அடிமைகளாகும்போது நாம் அழிந்து போகிறவர்களாக இருக்கிறோம். மாறாக கடவுளுடைய இரக்கத்தையும் பரிவையும் நாம் பெறும்போது கனிமரையாளைப் போல இதோ ஆண்டவருடைய அடிமை உடைய வார்த்தையின்படி எனக்காகட்டும் என்று சொல்லி நாம் இறைவனுக்குள் தெய்வ பயத்தோடு நாம் வாழும்போது நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்கிறோம். மகன் விடுதலை கொடுத்தாலும் யாரும் விடுதலை பெற முடியாது என்று சொன்ன ஆண்டவர் இன்று நாம் அடிமைதனத்திலிருந்தாலும் பலவீனத்திலிருந்தாலும் நாம் ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவரை பின்பற்றும்போது, ஆண்டவருடைய வழியில் வாழும்போது நாம் இந்த அடிமைதனத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். அடிமைகளை மீட்கவே இதோ அவர் இரட்சகராக நம் மத்தியிலே வந்திருக்கின்றார், நம்மோடு வாழ்கிறார், இந்த நாளில் அழைப்பு விடுக்கிறார். நம் இதய கண்களை திறப்போமா? ஆண்டவரே, இந்த தீய பழக்கத்திலிருந்து, இந்த அடிமை பழக்கத்திலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து என்னை காப்பாற்றும், என்னால் வெளிவர முடியவில்லை என்று நினைத்தாலும் உம்முடைய அருளை கொண்டு என்னை பலப்படுத்துகிற இறைவனால் எதையும் செய்ய ஆற்றலை பெற எனக்கு உதவி செய்யும் என்று ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, என்னுடைய அடிமை பழக்கத்திலிருந்து நாங்கள் வெளிவர வேண்டும். இந்த நாளிலே அடிமைகளாக இருக்கின்ற நாங்கள் இதோ இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய அருள் ஆசீர் எல்லாம் இடமிருந்தே வருகிறது. என்னை பலப்படுத்துகிற உம்மால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கையில் வழிநடத்த அருள் தாரும் நல்ல பிதாவே. ஆமென்.